ஹலோ கைஸ், இது நம்ம கேமிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்லியர் அல்ட்ரா வெஜிடோவோட இன்னைக்கு என்ன டேட், 19th எபிசோட தான் இருக்கும். பிகாஸ் டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 19 டேஸ் கண்டினியூஸாக 19 எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். மிச்சம் ஐ திங்க் ஒரு 2 எபிசோட் தான் அடுத்து வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த சீரிஸ் வந்து கேட்ச் அப் பண்ணியாச்சு. ஸோ இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா காட்லியர் யார் கூட சண்டை போட போறாருன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சையன் சூப்பர் சையன் காடான யாமோஷி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டை அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத ஒரு டிஸ்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் நம்ம ஃபுல்லே பார்த்தலாம். எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100K கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெருங்க போகிறோம், அதாவது 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த 100K ஒரு பார்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டுருங்க. அண்ட் இப்போ நம்ம வித்தவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லைவ் ஒன் அப்படின்ற ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்லியர் வந்து டிஃபீட் பண்ணாரு. டிஃபீட்னு சொல்கிறத விட அந்த என்டையர் பிளானட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேர்த்து கில் பண்ணிட்டாரு. ஸோ டஸ்டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல அவ்வளோதான் நெக்ஸ்ட் எவர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்ட்ராங்கஸ்ட்ல 3வது ஆள் வராரு. அண்ட் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி. இந்த யாமோஷியை பற்றி ட்ராகன் பால்ஸ் ஒரு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் மற்றபடி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சயன் கார்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்துன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் தான் வந்து 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் என்ன வந்து யாமோஷின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம சண்டைக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாமோஷி கேட்கும் போது இப்போ தானடா 2 பேர்த்த போட்டுல இருக்கேன் அது மூலியமாடா அப்படின்னு சொல்லிட்டு போன்ட்டு இதெல்லாம் எனக்கு செல்ஃபி மேட்ரு. ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தினா இங்கே இருக்கிற 3 பேரும் என்னால் வந்து அசால்ட் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி வந்தோடனே அந்த சயன் ப்ரைடை விட்டு கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். அவன் எவ்வளோ பேர் அப்பாட்டக்கரா கட்ஸ் மாட்டுற விட நீ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது டே அவங்களோட நான் பவர்ஃபுல் இருக்கனால தானே நான் அவனுங்களுக்கு அடுத்து வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்று அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீமன் ரிலேமில் இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் அவங்க ஒன்றும் பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்சல் கார்ட்ஸ் கிடையாது. ஏதாவது ஆத்திர வருஷத்துக்கு வந்து ஒன்றமா 4 பேர் வந்தோடனே சண்டை போகிறதுக்கு அந்த மாதிரியானவங்களாம் நான் கிடையாது. எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி பொறுப்பு எல்லாமே இருக்குது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ரிலேமில் நிறைய டீமன்ஸு அதில் இருக்கிற எம்பரர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்றப்பெல்லாம் சொல்லும்போது தான் டீமன்ஸா அவங்களெல்லாம் நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்தாச்சு. இப்போ கூட ரீசெண்டாக டெபோரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் அவனெல்லாம் வந்த ஸ்பீடில் போட்டு தெளிச்சுன்னு சொல்லிட்டு காட்டில் சொல்லுவார். டீமன்ஸில் வந்து பல வெரைட்டி இருக்குது. டீமன் எம்பரர் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிடையாது. ஸோ அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிலேமில் நீ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிற டீமன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்கராக தான் இருப்பாங்க. டீமன் ரிலேமில் இருக்கிற டீமன்ஸை எதிர்த்து கொண்டுட்டு இங்கே வந்து நான் கூட ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாமோஷி சொல்லுவார். அப்படி வீக்கராக இருக்க போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்டே வந்துட்டு கட்ஸ் மாதிரி ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தாங்க. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்சர்வ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் யாமோஷி சொல்லுவார். ஸோ இப்படி சொல்லும்போது தான் அவருமே சிரிச்சுட்டு இந்த இடத்துல அவரோட பவரை யூஸ் பண்ணுவார். காட்லியர் இதை பார்த்துட்டு என்ன இவன் நம்மள மாதிரியே பவர் யூஸ் பண்ணுறானே பரவாயில்ல உங்ககிட்ட நிறைய விதத்தில் இருக்க போல இருக்கு, பட் ஆனால் நானும் இங்கே லேஸ்பட்ட ஆள் கிடையாது, நானும் என்னோட பவர் என்னோட ட்ரூ ஸ்ட்ரென்த் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்லியர் வந்து பார்த்தோம்னா அவரோட ஃபார்மேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா போகிறாரு. அஃப்கோர்ஸ் அல்ட்ரா வெஜிடோ ஃபார்முக்கு தான் வேறு என்ன அப்படின்ற மாதிரி அதில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு கொம்பு மட்டும் மொழிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு பஞ்சன் கிக்ஸோட அந்த பிளானட்டே வந்து பார்த்தோம்னா அதிர வைக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரிலே தான் ஃபண்டை போட்டுருக்கானுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் இதாக இந்த ஒரு ஃபைட் வந்து பார்த்தோம்னா சம சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாமோஷி வந்து பார்த்தோம்னா அது வந்து ரசித்து அவர் கூட வந்து பார்த்தோம்னா சண்டை போட்டு கேட்ச் அப் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சயின்ஸ் அப்படின்றனால யாமோஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட சண்டை போகிறது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பேட்டில் தான். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா லைக் நார்மலாக எப்படி ரெண்டு பேர் பஞ்சன் கிக்ஸோட சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சண்டை போகிறாங்க. அவங்களோட போட்டிருக்க அவுட்ஃபிட்டில் வந்து பார்த்தோம்னா டேமேஜ் ஏற்படுது, அவங்களோட ஃபேஸ் அவங்களோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் காயங்கள்லாம் ஏற்படுது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம காட்டில் இருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி அப்ரோச் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் யூஸ் பண்ணி சண்டை போட்டாங்க, எனக்கு வந்து ஸ்வாட் ஃபைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடன்பாடு கிடையாது. பட் இப்போ வந்து நம்ம ரெண்டு பேர் சண்டை போகிறது அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் பிளட் ஸ்வெட் அண்ட் ஃபீஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம காட்லியர் சொல்கிறாரு. யாமோஷியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாட்டா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் போன காட்லியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கமையாம வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி மேலே போகிறாரு. இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, நான் வந்துட்டு சைனாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையானவர்களாக கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு கமையாமையாக போடுவார். போட்டதுக்கு எதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அது எல்லாத்தையுமே நம்ம யாமோஷி கேஷுவலாக பார்த்துருப்பாரு. ஓ இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் தானா, நீ என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட போல இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாமோஷி என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட கையை ரெண்டுத்தையுமே விட்டு இந்த பாயிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஃப்ளாஷ் மாரி ஃபைனல் ரேன்னு ஒன்று வந்து பண்ணுறாரு. விட்டோனே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃப்ரீஸை ஒரு ஃபிங்கர் பீம் போடுவார்ல அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ காட்லியர் என்னோட ஒரு சண்டைக்கு ஒன்று வரவேற்கிற அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிறாரு. கமையாமை எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த ஃபைனல் ட்ரை வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கமையாமைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப் கொடுக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான பீம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு எதுக்கும் ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஸ்ட் ஆகுது. பர்ஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறாங்க. அந்தளவுக்கு செம இன்டென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட கிளாஷும் போயிட்டுருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எவரோடது வந்து இதை எவரோட ஃப்ளாஷ் வந்து ஓவர் டேக் பண்ணிச்சு அப்படின்றது மொதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சமயக்குள்ள டஃப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபைட்லாம் அப்படி போயிட்டு இருக்கப்போ வந்துட்டு
என்னடா யாமோஷி நீ வந்து பார்க்கறதுக்கு என்னோட இளமையா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பார்த்தினா இந்த இடத்துல கொஞ்சம் தந்திரமெல்லாம் காட்டில் இருந்து நம்ம யாமோஷி கூட வந்து பார்த்தோன்னா ஃபைட் பண்ணுவார். பஞ்சன் கிக்ஸ் அகேன் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு போர்ட்டல் ஆன் பண்ணுறாரு. போர்ட்டலை டைம் ரிங்ஸ் மூலமாக யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா அவனை வந்து பார்த்தினா அந்த ஒரு இடத்துக்கு தள்ளி விட்டுறாரு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகேன் யூனிவர்ஸ் 7 தான், பட் இது எந்த டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டிராகன் பால் கிளாசிக் டைம்லேயே. டிராகன் பால் கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் பேட்டில் கோகூசஸ் பிக்லோ ஜேயர் அந்த ஃபைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி மாட்டிக்கிட்டார். யார் ரைவிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கப்போ தான் வந்துட்டு இங்கே வந்து பிக்லோன் கோகு ரெண்டு பேருக்கு ஒன்றுமே புரியல. சரி அவன் பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அவன் எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்தா பிளான் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் காட்டில் வந்தோடனே வந்துட்டு ஆஹா மலரும் நினைவுகள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காமெடிலாம் போயிட்டுருப்பாப்ல. சரி நம்ம போயிட்டு ஒரு என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகோன் பிக்லோ ரெண்டு பேருமே வந்து எதிர்க்கிற மாதிரி காட்டில் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படியோ சம்பவம் வந்து பார்த்தா அந்த போர்ட்டல் ஓப்பன் இருக்குது அப்படின்றனால யாமோஷுமே இந்த இடத்துல யாருக்குமே வந்து பெருசு அதை இழக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. அந்த போர்ட்டல் ஓப்பன் இருக்குள்ள அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விழுந்துறாரு. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பரவாயில்லையே ரொம்ப அநியாயத்துக்கு பொறுப்புள்ளவனாக இருக்கேன் அந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு யாமோஷியை சேஸ் பண்ணி நம்ம காட்டில் இருந்து பார்த்தோன்னா போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி எங்கே போயிருக்காரு அப்படின்னா பிளானட் விஜிடாக்கு போயிருக்காரு. பிளானட் விஜிடாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்லேயே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுருக்கானுங்க. இறங்கி வரும்போது சேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கானுங்க. ஸோ யாமோஷிக்கும் காட்டிலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தையும் கடந்து ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அட்வென்ச்சரஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. இவங்க இப்படி சண்டை போட்டு போகிற போக்கில் எங்கே போய் விழுந்துருவாங்க அப்படின்னா நம்ம சயன் கிங் வெஜிடா இருப்பார்ல அவரோட பிளாலஸ் அவரோட கோட்டையிலே போய் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருவாங்க. எவன்டா அவன் நான் உட்காந்துருக்கு நடுவில் சண்டை போட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங் வெஜிடா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சாக்க ஏற்றிருப்பாங்க. அவங்களோட காட்ஸ் மதுக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காக்கிலேயோ இல்லை யாமோஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தயங்குவாங்க. ஸோ ஏன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இங்கே ஒரு பக்கம் அந்த ஃபைட்லாம் போயிட்டு டே ஆனால் உண்மையே மாஸ்டரா சயின்ஸோட பிளானட்லேயே நம்ம ரெண்டு சயின்ஸும் சண்டை போகிறது அப்படின்றது உண்மையாக வெறித்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாமோஷி ஒரு பக்கம் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சண்டை போட்டிருக்கப்போ இந்த ஒரு விஷயத்து வந்து பார்த்தீங்கன்னா பேடாக் அண்ட் கைனே அதாவது கோகோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. யார் இவங்க ஃப்ரீஸோட சோல்ஜர்ஸ் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவர் பக்கம் வந்து பார்த்துருப்பாங்க. எல்லாமே ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான், பேருக்கு வந்துட்டு பிளானட் வெஜிட்டா இருக்காங்க அப்படின்றனால ஒரு நாலு ரெண்டு பேரை காமிச்சு விட்ருணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேடாக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு பக்கம் ஏர்லேயே சண்டை போட்டிருக்கப்போ வந்துட்டு டே என்னடா பிளானட் இது எனக்கு வேறு ஏதாவது அதோட இடத்து கூட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு யாமோஷி ப்ரெசென்ட் டைம் எனக்கு கொண்டு போக சொல்லுவார். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லும் போதே வந்துட்டு நம்ம காட்லியரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். காட்லியர் தானே டைமிங் யூஸ் பண்ணுறாரு, எப்படி நம்ம யாமோஷி சொன்னவொடனே வந்துட்டு போர்ட்டல் ஓப்பராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த காட்லியரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அவரோட கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்ஸ் தான் பெற்றிருக்கும் அப்படின்றனால அதை வந்து பார்த்தீங்கன்னா பை சான்ஸ் யூஸ் பண்ணி டைம் போர்ட்டலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டைம் லைன் போயிடுவார். காட்லியருக்கும் ஒன்றுமே புரியாமல் இவனால் எப்படி இது முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாமோஷி கேட்கும்போது நம்ம யாமோஷி என்ன சொல்வார் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸும் சரி இந்த ஸ்டாஃபும் சரி உன்னோடது கிடையாது, அது என்னமோ நீ கேட்டது எல்லாத்தையும் சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு பிகாஸ் நீ அதை வச்சிருக்க அப்படின்ற ஒரு காரணத்தினால, பட் ஆனால் நீ சொன்ன எதையுமே அது வந்து பார்த்தீங்கன்னா செய்யாது. இப்போதைக்கு உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் எனக்கு மட்டும் தான் போக முடியும், பட் ஆனால் நான் வந்து உனக்கும் மேலே இருக்கிற ஒரு பதவியில் இருக்கிறவன், அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு. ஸோ காட் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே டிவைன் கிரியேச்சர்ஸ். ஸோ அதனால் நாங்கள் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். பிசைட்ஸ் இந்த இடத்துல நான் போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை நான் வந்து டச் பண்ண அப்படின்றனால இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. ஸோ இப்படிலாம் காலத்தையும் கடந்து டைம் லைன் டு டைம்லாம் போயிட்டு சண்டை போட்டுருந்தேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் க்ரோனோமா கண்ணெல்லாம் பற்ற அதை உன் தலையை துண்டாக தூக்கிடுவா. பட் இருந்தாலுமே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீர சயன், அதை வந்து நீ எப்படி எடுத்துக்கொள்ளுங்கிறத பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே சயின்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு. இந்த இடத்துல பிகாஸ் காட்லியருக்கு வந்து பார்த்தோன்னா யாமோஷி அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா சயன் இல்லை அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக ரைஸ் பண்ணும்போது லைக் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கோன்னா அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குள்ள அந்த ஒரு சிமிலரான ரெசம்பன்ஸ் மட்டுமே வந்து பார்த்தோன்னா அவங்க சண்டை போடும்போது இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மட்டும் ஃபீல் பண்ணுவார். உனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு லக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, பட் நான் இதுக்கும் தவிர எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபைனல் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவரோட பவர் வந்து பார்த்தோன்னா அன்லீஷ் பண்ணுறாரு. அன்லீஷ் பண்ணோடனே வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவரை சுற்றி வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஆரா அண்ட் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா ரைஸ் ஆகி சரௌண்ட் ஆகிறப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்லியர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட டெவில் ஃபார்முக்கு அதாவது டீமன் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. டீமன் ஃபார்மை கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மாடர கூட சண்டை போடும்போது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் மீண்டும் மரணம் அப்படின்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதே ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டில் நம்ம யாமோஷி கூட சண்டை போடும்போது யாமோஷியை பார்த்து சாக்கிறவர் என்ன அது இது உண்மையாகவே சயனோட போகிறதுனா சயனால் எப்படி இந்த ஒரு லெவலுக்குலாம் போக முடியும், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து லைக் லூசிஃபர் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இதுதான் அவனோட ஃபுல் பவராக, பட் ஆனால் பரவாயில்ல என்கிட்ட இதுக்கும் மேலே இருக்குது இந்த பவர் நான் வந்து ரைஸ் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட லைக் நான் இருக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா 50 மடங்கு அதிகமாக போகிற மாதிரியான சக்தியெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒரு பவரை பண்ணி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாமோஷியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் ரைஸ் பண்ணுவார். யாமோஷியோட பவரப்னா என்ன சூப்பர் சைன் காட் தான். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் சைன் அப்படின்றனால இவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சூப்பர் சைன் காட் ஃபார்மேஷன் இவர்கிட்ட இருக்கும். பவர் ரைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆரா அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்பேஸையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போவோம், அந்தளவுக்கு உச்சத்துக்கு போனோடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
நம்ம யாமோஷி சூப்பர் சைன் காட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா போகிறாரு. இந்த ஒட்டுமொத்த சயன் வம்சத்துக்கே வந்து பார்த்தோம்னா சூப்பர் சைனு சூப்பர் சைன் காடு இது எல்லாத்துக்குமே விதை போட்டு கொண்டு வந்ததே நான் தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல சம ஓவர் போகிற சூப்பர் சைன் காட் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நம்ம யாமோஷி வந்து பார்த்தோம்னா நிற்பாரு. நார்மலாக வந்து பார்த்தோம்னா சூப்பர் சைன் காடை விட அல்ட்ரா வெஜிடபோல் அந்த டீமன் ஃபார்மில் ரொம்பவே பவர்ஃபுல். பட் ஆனால் இந்த ஒரு பவரே வந்து பார்த்தோம்னா நம்ம காட்லியர் பார்த்து வியப்பார், என்னடா அது சூப்பர் சைன் காடுன்னு சொல்கிறாரு. இது நம்ம சரியானமா சார் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சயனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஷாக் ஆவார். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோம்னா முன்னை விட லைக் 5 மடங்கு 50 மடங்கு இல்லை 1000 டைம்ஸ் நான் வந்து பார்த்தோம்னா முன்னே இருக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கராக பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம யாமோஷி வந்து பார்த்தோன்னா சொல்கிறாரு. இதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு சயனாக இருந்துட்டு இவர் எப்படி ஒரு சூப்பர் சைன் காட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு, கண்டிப்பாக இவர் வந்து என்னால் எதிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம காட்லியர் டீமன் ஃபார்மில் இருக்க வெஜிடபாலே வந்து பார்த்தோன்னா நம்ப முடியாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா விடுறாரு. அண்ட் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போது யாமோஷி சொல்கிறார், இந்த மாதிரி நான் தான் வந்துட்டு சயன் ரேஸ்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சூப்பர் சைன் காடு. சூப்பர் சைன் காட் தான் என்னாலே சூப்பர் சைன் காடெல்லாம் மாற முடிஞ்சது, நான் வந்து பார்த்தோன்னா டிராகன்ட்டே விஷ் கேட்டு டிராகன்ட்டே வந்து பார்த்தோன்னா சூப்பர் சைனாக மாறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போதான் 6 சயன் சோல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் வந்து ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணி சூப்பர் சைனை காடாக மாற்றுறது இதுதான் வந்து பார்த்தோன்னா நாமிக் ட்ராகன் சொல்லிச்சு அப்படின்லாம் சொல்லும்போது வந்துட்டு நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதோ சூப்பர் சைன் காடையும் சூப்பர் சைன் த்ரீயும் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு லாங் ஹேர் இருக்கிறனால நீங்கள் வந்து சூப்பர் சைன் த்ரீ மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கீங்களோ எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது இல்லை உன்னோட சைன் காட் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு டூப்ளிகேட்டு, பட் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் காட் அப்படின்றனால என்னோட வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல், அந்த ஒரு நாமிக் ட்ராகனும் ஒரு விஷ் கேட்டா அப்படின்றதுக்காண்டி வாயில் வந்ததெல்லாம் அடிச்சுட்ருக்கோம். பட் ஆனால் 6 சயின்ஸ் சோல்ஸ் தேவை அப்படின்றது உண்மை தான், பட் ஆனால் அவங்க எல்லாமே சேர்ந்து ஒருத்தனுக்கு எனர்ஜி கொடுக்குறது அப்படின்றதுக்கும் மேலே எங்களோட நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா காடாக மாறும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களோட உசுர் எல்லாத்தையுமே எடுத்தேன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களோட எல்லாத்தையுமே கொன்னேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னோட க்ளோசஸ்ட் பீங், அதாவது என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட சிப்லிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 6 பேர் நான் வந்து பார்த்தோன்னா கொன்று என்னோட பார்ட்னர் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் காட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் வந்து பார்த்தேன்னா அந்த அவதாரத்தை நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினலாக இப்போ வரைக்கும் நிலச்சி நிற்குது அப்படின்ற மாதிரி யாமோஷி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சைன் காட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் இல்லை இப்போவுமே பார்த்தீங்கன்னா லேசிப்பட்ட ஒரு ஃபார்ம் இல்லாத காரணத்தினால 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பவர் அப்படின்றது சமோர்ப்பட இருக்க போய் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா கிராண்ட் பிரீஸ்டே வந்து பார்த்தோன்னா அக்னாலேஜ் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ராங்கஸ்ட்ல 3வது ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சேர்ந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷனல் ஒரு இன்ஃபார்ம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸோட ஒரு ஹோம் பிளானட்டாக இருந்து அந்த சடலாவை டிஸ்ட்ராய் பண்ணது நான் தான், அது வந்து பார்த்தோன்னா நான் வந்து வாலண்டியராக வேணும்னு டிஸ்ட்ராய் பண்ணல, என்னோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி அதை கட்டுப்படுத்த முடியாமல் என்னோட பவர் லெவலாலையும் என்னோட பவராலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானட் டிஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ ஓவரால் இந்த இடத்துல உனக்கு எனக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது, இந்த இடத்துல நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பிளானட்டை அதாவது வீரியஸை கொண்டு ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீ நடக்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னையே பவர்ஃபுல் ஆக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபேமிலி பேரண்ட்ஸு உன்னோட காமரேட்ஸில் இறந்தது ஒரு அடிஷ்னல் ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. எனக்கும் அதே மாதிரி தான், நான் வந்து காடாக மாறதுக்கு என்னோட பார்ட்னர்ஸ் என்னோட காமரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். டேய் முட்டால், நான் மாறினதுக்கும் நீ இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்லியர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி என்னோட காமரேட்ஸை நான் வந்து கொள்ளலை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை சான்ஸாக நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்லியர் சொல்லும்போது நிப்பாட்டு, நம்ம எல்லாமே சயின்ஸு சயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு வம்சாவளியை சேர்ந்தவங்க நம்மளோட மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். இப்போவும் கூட நீ பாரு, நீ ஒரு சயனாக இருந்துட்டு இருக்கிற காட்ஸ் அண்ட் ஏஜஸ் எல்லாத்தையுமே அடிச்சு அடிச்சு நீ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேட் ஆகலை, இவால்வ் தான் ஆகிட்டு இருக்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் நான் சொல்கிறது கேள்வி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டுருக்கப்போ போயா பூம் பூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் சண்டை போகிறாரு. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சசன் கிக்ஸோட தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷியுமே வந்துட்டு லேஸ்பட்டால் கிடையாது, ஒரு சூப்பர் சைன் காட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போதே வந்துட்டு இவர் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸில் யூஸ் பண்ணி நம்ம காட்லியர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேக் பண்ணுறாரு. காட்லியர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்கில் பண்ணுறாரு நம்ம யாமோஷி. சரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டியோத்தில் இருந்ததில்லை, இவர் வந்து ஒரு கம்ப்ளீட் சைன் ஹெரிட்டேஜில் தான் இருந்திருக்காரு அப்படின்றனால நம்ம வந்து ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டெக்னிக் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் ஃபிளேர் தான் போகிறாரு. சோலார் ஃபிளேர் போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி கண்ணு தெரியுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனோட டெஸ்டக்டோட டிஸ்க்கு போகிறாரு. டெஸ்டக்டிவ் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேரடியாக வாங்குறாரு, வாங்கி அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆகுது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே பார்த்தீங்கன்னா யாமோஷிக்கு வந்து அடிக்கலை. இது எப்படா சாத்தியம், இது வந்து இப்படி நடக்குது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா வெஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வெஜிடபால நெக்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது நெக்ஸ்ட் ஒருத்தனை வந்து எப்படி கொள்வது, அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணால் அவன் வந்து நம்ம டேக் டவுன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒப்பீனியன்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் வந்துட்டு லைக் திக்கி திணறாரு, நெக்ஸ்ட் இவன் எப்படி தானே நம்ம கொள்வது, நம்ம என்ன போட்டாலும் வந்து அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்லியர் யோசிச்சுருக்கும் போது தான் பின்னாடியே வந்து புடனையோடு ஒரு தடுத்து தட்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்லியர் வந்து நாக் டவுன் பண்ணுறாரு. ஸோ யா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்லியரும் அவரால் என்னென்னமோ ட்ரை பண்ணி ஃபைனல் டீமன் ஃபார்முக்குலாம் போயுமே யாமோஷி எதிர்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் யாமோஷி ஸ்டில் ஹி கீப்ஸ் ஆன் நாக்கிங் அவுட் காட்லியர் அல்ட்ரா வெஜிட்டோ.
ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த இடத்துல நான் உனையுமே பார்த்தா போட்டு தள்ளிடுறேன், உன்ன மாதிரி ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது, மாடரதை உன முன்னாடியே சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீ காட்ஸையும் அதுக்கு மேலே உள்ளவங்களையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மகாமுட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிங்கர் பீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸ்லேயர் மேலே போகிறாரு. அண்ட் அதில் போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்ட் அவுட் ஆறாரு, பேஸ் வாம் போய் கிட்டத்தட்ட சாவை கிடைக்கிற நிலமையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அண்ட் ஏன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிமீராக ஹர்ட் ஆகி கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சாவை கிடைக்கிற நிலைமை இருக்காரு அப்படின்றனால அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நார்மலான ஒரு சைனாக இருந்தால் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக இறந்துருப்பான், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டெவில் ஃபார்மில் இருக்கான், டீமன் ஃபார்மில் இருக்கான் அப்படின்றனால இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பிடிக்கிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாமோசி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செகண்ட்ஸ்லாம்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம காஷ்லரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாரு. என்னடா இது ஒரு ஒரு அடி இடி மாதிரி உழுவுது, இதுக்கு பிரோலியே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காட்லர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அங்கிட்டிருந்து பார்த்தா நம்ம சயன் கார்டு யாமோசியுமே வந்துட்டு நீ என்னடா செத்துருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சேன், உசுரோட தான் இருக்கியா, நீ ஏன் அந்த ஏஞ்சலி கெபிலிட்டிஸை யூஸ் பண்ணி உடனே ஹீல் பண்ணியே கூட வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இது பேருக்கு தான் ஏஞ்சல் ஸ்டாஃப், இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலத்தை தான் கிடக்க முடியும் தவிர மித்த எந்த ஒரு எல்விடிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் நான் வந்து பண்ண முடியாது, அது நீ ஆல்ரெடி சொல்லியிருக்க, தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுதான் தெரியும்ல, அப்போ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிவ் அப் பண்ணுறத விட்டு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு யாமோசி சொல்லும்போது நான் கிவ் அப் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, வாட ஒரு அடியை வாங்கிக்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாமோசி சேஸ் பண்ணி ஒரு பஞ்சுலாம் சொல்லிட்டு போகிறாரு. இவன் மென்டலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடிக்க வர சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காக்கிலிருந்து எஸ்கேப் போயிடுவார். டே திரும்பி வாடா சயன் அப்படின்னு சொல்லிட்டு யாமோசி ஒரு பக்கம் ஸ்க்ரீம் பண்ணிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ராகன் பால் சூப்பர் டீம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காக்கிலர் போயிருவார். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் சூப்பர் சீசன் டூ நீங்கள் பார்க்க போகிற ஃபைட்டு கோகு விசஸ் மோரோ. ஸோ யா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கப்போ கோகு சொல்லுவார் சென்சி பீன்ஸ் வந்து அவர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாகு, நம்ம ரெண்டு பேர் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வந்து காக்கிலர் வந்துடுவார். அண்ட் அடே உனக்குலாம் செல்ஸ் ஆகலே புத்தி வரலையடா, செல்ஸ் ஆகலை வந்துட்டு அவன்கிட்ட தான் செல்லுக்கு தான் சென்சி பீனை கொடுத்து அந்த இடத்துல நீயே வந்து பார்த்தீங்கன்னா சாவை கிடைக்கிற மாதிரியான நிறைய விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறமும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருந்தாமல் இந்த இடத்துல பூமிக்கு ஒரு பெரிய திட்டாக இருக்கிற மோரோக்குமே வந்து சென்சி பீனை கொடுத்து இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணிட்டு இருக்கேடா லூசு பேலே, அது எனக்கு தான் இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்சி பீன் அவர் ஆட்டையை போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கிறாரு. கோகுவும் காக்கிலரை பார்த்தோன்னே வந்துட்டு உன பார்க்குறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஏ நீ வெஜிட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு. காக்கிலர் அவனெல்லாம் கண்டுக்காம டே மோரோ வரட்டாமல் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோரோக்கு ஒரு அக்காயை போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருமே ஒட்டி கிளம்பிடுவார். கோகுக்குமே ஒன்றுமே புரியாமல் டே அவன் ஏழ்ரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போவார். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு திரும்பி பிரசண்ட்டுக்கு வராரு. பிரசண்ட்டுக்கு வந்து யாமோஷி நோட்டீஸ் பண்ணிடுறாரு, என்னடா இவன் பழையபடி ஃபார்முக்கு வந்துட்டா ரைட்டு, நீ எப்படியோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்ட போல இருக்கு, சரி திரும்பி நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அடிக்கணும் நினச்சாலும் அதனால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவர் வந்து டீமன் ஃபார்மில் இருக்காரு அப்படின்றனால இங்கே அந்த கதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் நம்ம யாமோஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு விட்றாரு. பஞ்சு விட்டதுக்கு எதுக்கு யாமோஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றை கலக்கிவிட்டோம், அந்த மாதிரியான ஒரு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி பவர்ஃபுல்லாக தான் இருப்பார். ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் காக்கிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கயோக்கேன் 1000 times அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீம் பண்ணுறாரு. ஸ்க்ரீம் பண்ணோடனே அதாவது கயோக்கேன் 10 times 20 timesலாம் போயிட்டு 100 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. 1000 timesலாம் உடம்பே இருக்காது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கிலர் இந்த ஒரு ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. கயோக்கனை யூஸ் பண்ணதுக்கு எதுக்கு சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அண்ட் அப்போ இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்டரி சயன், ஒரு சயன் எதிர்க்கிறதுக்கு இவ்வளோ போக லெவலோட அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காக்கிலர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவர் பண்ணிடுவார். ஓவர் பவர் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு டச் விட்டுட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷி இருப்பார். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1100 வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. கயோக்கேன் 1100 times வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. அதெல்லாம் போனதுக்கப்புறம் நரம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கும் நாக்கு பூச்சியெல்லாம் எட்டி போக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் இதெல்லாத்தையுமே டாக்கிள் பண்ணி டாச் பண்ணி யாமோஷிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காக்கிலர் அப்படியே கார்னர் பண்ணி அடிச்சு பிளாட் விட்டு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விடுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கயோக்கினோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன்சியூம் பண்ணும், உனோட ஸ்ட்ரென்த்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு எடுத்துரும், அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கயோக்கேனு. ஸோ இந்த இடத்துல நீ சாவ போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் அடிச்சுட்டு இருக்கப்போ வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்து அவங்களோட பவர்மே வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகும் அப்படின்றனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷிக்கு இருந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிள் பண்ணி நம்ம காட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கயோக்கேன் 2000 வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. இதெல்லாம் வந்துட்டு வெறும் கோகுவார் வெஜிடேவால் கூட வந்து பார்த்தீங்கன்னா முடியாது, அவர் வெஜிடேவால் கூட வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. இவர் வந்து ஜஸ்ட் ஒரு டீமன் ஃபார்மே அல்ட்ரா வெஜிடோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தனால இதை வந்து பார்த்தீங்கன்னா இவரால் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடக்குது. இந்த சயன் என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்கான், என்ன ஒருத்தால் வந்து எதிர்கொள்றதுக்காண்டி இவன் என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கயோக்கு 2000 பவர் லெவல் எப்படி எகிரும் அண்ட் அதுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா பவர் எவ்வளோ குறையும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்றாரு. ஸோ யாமோஷி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கணும் நினச்சாலும் அவ்வளோ கூட அவருமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிள் பண்ணுறாரு. ஃபைனலாக அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கி கேட்டுக்கிறாரு. இப்படிலாம் அடிக்கிறப்போ ஒரு
வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம யாமோஷிமேனு பார்த்தீங்கன்னா அடி வாங்குறாரு. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவரோட சோழியெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைனலாக ஒன் லாஸ்ட் ஷாட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறப்போ அவரோட ஹார்ட் இருக்குல்ல, காட்லியரோட ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சிருது. என்னடா இது, இந்த இடத்துல வந்துட்டு இப்போ தான் நமக்கு இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்லியர் வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷியோட சோழியை முடிக்கிறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செத்துறாரு. ஸோ செத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம யாமோஷிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருந்தால் மிஸ்டு கால் ஆகிருப்போம், இந்த இடத்துல இவன் எப்படா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி இவன் படுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. ஐயோ போச்சு, இவன் செத்துட்டானா, எப்படா இவன் சாக முடியும், சும்மா சொல்லக்கூடாது, அவனோட பாடிக்கும் மீறியான ஒரு எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி அவனோட என் கூட சண்டை போட்டு என்னவே கார்னர் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி கண்டெயின் பண்ணி அவள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டதே பெருசு. ஸோ அதற்கான பலனை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டிக்கிட்டான். சயன் வீர பரம்பரை என்னத்தை சொல்கிறது, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, நம்ம மட்டும் என்ன பெரியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமோஷி வந்து பார்த்தீங்கன்னா அவனை தோல் தூக்கிட்டு போகிறாரு. இந்த டெக்னிக் பேர் கயோக்கன் தான், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இந்த லோவர் கைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கைஸ் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகணும் அப்படின்றதுக்காண்டி யூஸ் பண்ணுற டெக்னிக். அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட வந்து ஈக்குவலாக இவ்வளோ நேரம் வந்து சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமோஷி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்லியோட தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்காரு. ஆலவ தசரம் என்ன ஆயிருது அப்படின்னா காட்லியோட ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜெனரேட் ஆகுது. ரீஜெனரேட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாமோஷி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட பாடியோட பாடியை சேர்ந்து லாக் பண்ணுறாரு. டே இப்போ என்னடா நீ பிளான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுவா நான் தான் அப்போவே சொன்னல இந்த இடத்துல நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் வந்து சாவடிக்க போகிறேன், இந்த இடத்துல நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாவடிக்க போகிற மாதிரி தெரியலையே, உன்னையே சாவடிச்சு என்ன சாவடிக்க போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு வச்சுக்கோவேன் பட் நான் எப்படி நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா போய் பழச்சிருவேனே அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்லியர் தனத்தனே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு எதுக்கும் அந்த பிளானட்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பிரளயமே ஏற்படுற மாதிரியான சமையான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மார்ஜின் பூ செல்ஸ் இருக்குது அப்படின்றனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாமோசி வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெஜிடோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துடுறாரு. மாஜின் பூ செல்ஸ் இருக்கனால தான் நம்ம வந்து ரீஜெனரேட் ஆகிட்டோம் பட் ஆனால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் தான் இருக்குது, எப்போவுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்காது. ஒரு கடத்துக்கு மேலே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் ஆக முடியாதபடி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நானும் செத்து தான் போயிருப்பேன். பட் எப்படியோ உயிர் பிழைச்சி வந்துட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லும்போது அங்கிட்டிருந்து நம்ம யாமோஷி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஜூரி ஆகிட்டு காயங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. உன்னோட ஆட்டோ முடிவுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே உன்னால் நீயே ஒரு எட்டு வச்சு இன்னால அடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீ வந்து பார்த்தீங்கன்னா கை விரத விட்ட வேறு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம காட்லியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாமோஷி வந்து லாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல காட்லியரான நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்றுமே பண்ண முடியாது, அவரோட உசுரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சண்டை போட்டு ஹார்ட்டு போய் ஹார்ட் திரும்பி வந்துருச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்த இடத்துல காட்லியரும் ஐ எம் சாரி எவ்ரி ஒன், என்னால் இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது சயன் வாரியர் செத்து ஒலிடு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட்டை வந்து நம்ம யாமோஷி போடும்போது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காட்லியர் அந்த ஒரு பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறாரு. அது என்ன பட்டன் சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோ, அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனோவோட பட்டன் பட்டனை இது வந்து பார்த்தீங்கன்னா காட டஸ்ட்னு நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பட்டனில் வந்து யாரை வந்து சமான் பண்ணிப்பாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம தலைவர் ஜிரன் தான். கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்லியர் வெஜிடோ முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா சமான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சமான் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஃபார்மில் ஒரு ஹார்னோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. நான் எங்கே இருக்கேன், எவனை நான் இந்த இடத்துல சும்மா விட மாட்டேன், என் எவன் நையை கூட்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷியை பார்த்து யாரா இவன் பார்க்குறதுக்கு அசுர மாதிரி அறக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாமோஷியை வந்துட்டு ஒரு மாதிரி முரட்டு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரன் வந்து முறைக்கிறாரு. ஸோ இந்த எபிசோட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெவில் ஜிரன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அஃப்கோர்ஸ் காட்லியர் ஃபார் எவர் தான். இந்த எபிசோட இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஜிரன் வருவான்னு சொல்லி தெரியும் பட் ஆனால் டக்குனு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்லியர் இது வரைக்கும் யாருமே சார்ந்து இருந்தது இல்லை, பட் இந்த இடத்துல ஜிரன் வந்து பார்த்தோம்னா நல்லவன் அப்படின்றனால அவனை வந்து பார்த்தீங்கன்னா சமான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காட்லியரும் ஜிரன் வந்து பாடாக படுத்திருப்பார். ஸோ இந்த இடத்துல ஜிரனாவது நம்ம யாமோஷியை வந்துட்டு வச்சு செய்வாரா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்ப்போம். அண்ட் இந்த எபிசோட் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தவங்க உங்களுக்கு கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவீங்க எனக்கு தெரியும், பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் இடத்துல சந்திர வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.